கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே நாம் கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஆண்டவரை துதிப்பது தேவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேவன் அதிலே சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். தேவனை ஆராதிக்க நமக்கு கிருபை தந்தாருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பினது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இந்த மாலை வேளையில நம்முடைய கவனத்தை கர்த்தர் திருப்புவாராக. 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடி, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும் பொழுது 3 விதமான கவலைகளை குறித்து வேதம் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதில் முதலாவது காரியத்தை இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அந்த முதல் கவலையிலே 3 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அதில் முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய கவலை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் கிரயம் கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பு விலையேற பெற்றது. எவ்வளோ பணம் செலுத்தினால் அதை என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. தேவன் கிரயம் செலுத்தி தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவையே இந்த பூலோகத்தில் அனுப்பி நமக்காக சிலுவையில் மரித்து தன்னுடைய அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மீண்டும் உயிரோடு கூட எழுந்து இந்த மகா பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த விஷயத்தில் நமக்கு கவலை இருக்க வேண்டும். 2வது இருக்கக்கூடாத கவலை, முதல் குறிப்பு இருக்க வேண்டிய கவலை, 2வது இருக்கக்கூடாத கவலை. அதுக்கு உதாரணமாக நான் காலையில் சொன்னேன், விதைக்கிறனுடைய ஓமையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு கவலை வருகிறது. அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் அந்த கவலைக்கு பெயர் கொடுக்கிறார், உலக கவலை. அப்போ உலக கவலை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த விசுவாசம், நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வெளிப்படுத்துதல், ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கை, இவை எல்லாவற்றையும் உலக கவலை உள்ளே வரும் பொழுது எல்லாவற்றையும் எதற்கெல்லாம் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் செயல்பட முடியாமல் வசனம் தோற்றுவித்ததான விசுவாசத்தை நெருக்கி போடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே உலக கவலை நமக்கு தேவையில்லை. 3வது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனே நான் நாமே என்ன பண்ணுகிறோம், கவலையாக மாற்றிக்கொள்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில். அதுக்கு உதாரணமாக நான் காலையில் உங்களுக்கு சொன்னேன், இயேசு மரித்த பொழுது இயேசுவினுடைய கல்லறைக்கு போகிறார்கள் சில சகோதரிகள். கல்லறையில் ஒரு வாசலிலே கல் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் முந்தின நாள் பார்க்கும் பொழுது ஆண்களெல்லாம் எப்பவுமே வலு உள்ளவர்கள், பலன் உள்ளவர்கள், கல்ல பெரிய கல் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து புரட்டி வச்சாங்க. இவங்க போகும்போது பேசி கொண்டு போகிறாங்க, எல்லாரும் சேர்ந்து கல்லை புரட்டி வச்சாங்களே, அரசாங்கம் மதத்தின் பெயரில் சீல் வச்சிருக்கிறாங்க, யாரும் உடைக்கக்கூடாது என்று சொல்லி இந்த கல்லை நம்மாலே எப்படி புரட்டி தள்ள முடியும், யார் நமக்காக புரட்டுவார்கள் என்று சொல்லி ஒரு கவலை வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் முன்பாகவே தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி போட்டிருந்தார். ஆனாலும் அவங்க கவலை மாறலை. பாருங்க, உள்ள போய் பார்க்குறாங்க, கல்லறை திறந்திருக்கு. உள்ள குனிஞ்சு பார்த்தா இயேசுவின் சரீரம் இல்லை. உடனே இன்னொரு கவலை வந்துருச்சு, உள்ளே யாரோ இறங்கி இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போய்விட்டார். ஆனால் உண்மை என்ன, இயேசு அங்கே இல்லை, உயிர் தெழுந்து விட்டார். இந்த உண்மை தெரியாததினாலே, இயேசு வைத்த பரிகாரத்தை கண்கள் பார்க்காததினாலே அது கவலையாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம உண்மையை பார்க்காததினால, உண்மை என்னன்னே தெரியாமல் ஆண்டவர் வச்சிருக்கிற பரிகாரத்தை நம்முடைய கண்கள் பார்க்காததினால கவலையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாததை கவலையாக நாமே என்ன பண்ணுகிறோம், மாற்றிக்கொள்கிறோம். சரி, நேரம் இல்லை, நான் தொடர்ந்து வேகமாக கடந்து போவோம். 2வது கவலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:25-34 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இயேசு மலை பிரசங்கத்தில் இதை குறித்து சொல்லுவதை நம்மாலே அங்கே பார்க்க முடியும். இந்த சூழ்நிலை என்ன, அன்றாட வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒட்டி பின்னி பிணைந்திருக்கும் நிலைமை, இதற்காகத்தான் நாம் உழைக்கிறோம்.
இதற்காகத்தான் நாம் வேர்வை சிந்தி என்ன பண்ணுகிறோம், வேலை செய்கிறோம். இதற்காகத்தான் போராட்டங்கள் வருகிறது. இதற்காகத்தான் இன்னைக்கு பார்க்கும் பொழுது அரசாங்கங்களும் பட்ஜெட் எல்லாம் என்ன பண்றாங்க, போடுகிறார்கள். மனிதனுடைய கவலை, குடும்பங்களுடைய பொறுப்பு, தேசத்தினுடைய பொறுப்பு. இந்த சூழ்நிலை என்ன, உணவு, உடை, உறைவிடம். பக்கத்தில் பாசங்கள், இது மூணுக்காக தான் இன்னைக்கு நம்ம கவலை போடுறோம். உணவு, உடை, உறைவிடம், இந்த மூன்றுக்காக தான் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், அதிக கவலை எடுக்கிறோம். அதுக்காக தான் பிரயாசப்படுகிறோம். அதற்காக தான் வேலை செய்கிறோம், வேர்வை சிந்தி வேலை செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம். அரசாங்கங்களும் இந்த மூணுக்காக தான் நிறைய பட்ஜெட் எல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, திட்டமிட்டு அவர்கள் செயல்படுகிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமானவை தான். இந்த தேவைகள் நமக்கு உண்டு. உணவு நமக்கு தேவை, உடை நமக்கு தேவை, தங்குவதற்கு இடம் நமக்கு தேவை, அவசியமானவை தான். இதை நம்மால என்ன பண்ண முடியாது, வேண்டாம் என்று சொல்லி பிரித்து விட முடியாது. ஆனால் நல்ல கவனிங்க, உணவு இல்லாவிட்டால் பலனாய் நீங்களும் நானும் செயல்பட முடியாது. அப்படிதானே, ஒரு நாள் பட்னியா இருக்கலாம், அல்லது ஒரு வாரம் இருக்கலாம், தண்ணி குடிச்சிட்டு கூட இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து உணவே இல்லாமல் இருக்க முடியுமா? உணவு சாப்பிட்டாதான் என்ன பண்ண முடியும், பலனாய் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். உடை அவசியம், ஏன்னா ட்ரெஸ் இல்லாமல் எங்கேயும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது, வர முடியாது. அப்போ உடையும் நமக்கு அவசியம், தங்குவதற்கு இடம் ரொம்ப அவசியம். அப்படி தானே நம்ம எல்லாமே மனதில் நினைக்கிற ஒரு காரியம், சின்னதாக ஒரு கூரை போடுற அளவுக்காவது ஒரு மண் இருந்தால் போதும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்போ தங்குமிடமும் நமக்கு அவசியம். ஏராளமே இப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கண்ணு முன்னாடியே எத்தனையோ பேர் ரோட்டில் இருக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க, ஆங்காங்கே எங்கே காலியாக இடம் இருக்கோ ரோட்டில் தங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். தெருக்களில், நம்முடைய தெருக்களில் ராத்திரியில் ஓரத்தில் வந்து படுத்துட்டு போகிறவங்களும் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கத்த தங்க உறைவிடம் உங்களுக்கு தந்திருந்தால் ஆண்டவருக்கு இந்த மாலை வழியில் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர், எத்தனை பேருக்கு தங்குவதற்கு வாடகை வீடோ சொந்த வீடோ, எத்தனையோ பேருக்கு இடம் இல்லை, ரோட்டில் இருக்காங்க, தெருக்களில் இருக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் தங்குறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் தங்குறாங்க, ஆனால் எனக்கு தங்க இடம் கொடுத்துருக்கிறீரே, எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கிறீரே, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது வாழ்வில் அவசியமானது. ஆனால் இதை இயேசு இதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, இது அவசியமானது, இதை குறித்த அக்கறை என்ன பண்ண வேண்டும், வேண்டும், தேடுதலும் வேண்டும், இதற்கான பிரயத்தனம், அதாவது இதற்கான பிரயாசமும் வேண்டும் என்பதை வேதம் மறுக்கவே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உணவு வேணும், உடை வேணும், உறைவிடம் வேணும், இதுக்காக நாம் பிரயாசப்படணும். வேதம் இதை தேவையில்லை என்று சொல்லி வேதம் எதிர்க்கவில்லை. நல்ல கவனி. ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன, அது கவலையாக மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது தேவைதான், ஆனால் இது கவலையாக மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த கவலை வந்துருச்சுன்னா உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை முடக்கி போட்டுவிட்டு, உங்களை பதஷ்டப்பட வைத்து, செயலெடுக்க பண்ணுகிற பாரமாக மாற வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம். உங்கள் வாழ்விலே எல்லாருக்கும் தேவை வரும், எனக்கும் தேவை வரும். அப்படிதானே, உங்களுக்கு தேவை உண்டு, எனக்கும் தேவை உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவை வரும்போது கவலப்பட்டு கவலப்பட்டு கலங்கி பாரப்பட்டு என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நினைத்தால் உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அவர் மேல் அந்த பாரத்தை, அந்த கவலையை வைத்து விடுங்கள். ஆண்டவர் ஒரு சின்ன ஆலோசனை சொல்லுகிறார். இந்த நெருக்கடி உள்ள நிலைமையும் வாழ்வினுடைய அவசியப்படும் தேவைகளும் உனக்கு பாரமாக மாற வேண்டாம். ஏனென்றால் உனக்குரியதை அன்றன்று தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த ஆலோசனையை கொடுப்பது யார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால்,
தம் ரெண்டு நிலைகளிலே ஆண்டவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். முதலாவது, உங்கள் தேவன் அவைகளை பற்றி கவலை உள்ளவராயிருக்கிறார். நாம எதுக்கு கவலைப்படுறோம்? உணவு, உடை, உறவிடம். ஆண்டவர் சொல்ல, நீ கவலைப்படாத, உனக்கு கொடுப்பதற்காக நான் கவலை உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது, உங்கள் பரமபிதா உங்களை பிழைப்பூட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கை உயர்த்தி சொல்லுங்களேன், என்னை படைத்த பரமபிதா என்னை போஷிக்க, என் கவலைகளை மாற்ற, என்னை பிழைப்பூட்ட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது கவலையாக மாற அவசியம் இல்லை. சொல்வது யாரு? ஆண்டவர். அந்த தேவன் யார்? ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியையும் இந்த ஆண்டவர் யாருங்க? படைத்தவர். பக்கத்துல பா சொல்லுங்க, இந்த ஆண்டவர் யாரு? படைத்தவர். உங்களை என்னை இந்த உலகத்திலே தோன்ற பண்ணினவர் நம்முடைய தேவன். அதான் வேத வசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, அந்த நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர் சொல்லுகிறார், நட்டவருக்கு தண்ணீர் ஊற்றவும் தெரியும், பாதுகாக்கவும் தெரியும், பலனை கொண்டு வரவும் அவருக்கு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஏனென்று சொன்னால், அவர் தேவன் மட்டுமல்ல, பரமபிதா. என்னை உண்டாக்கினார், ஆனால் அவர் தேவன். என்னை ரட்சித்தது, அவர் பிள்ளையாக தெரிந்து கொண்டதினால் எனக்கு அவர் பரமபிதாவாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாய் இருப்பவர் படைத்த எல்லாவற்றையும் பராமரிக்க காட்டு புல்லின் மேலே கவலை உள்ளவர் என் ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காட்டு புல்லின் மேலே கவலை உள்ளவர் என் தேவன். அது மாத்திரமல்ல, பறவைகளை போஷிக்க, மலர்களுக்கு மகிமையான அலங்காரம் கொடுக்க படைத்தவருக்கு அக்கறை இருந்தால் பரமபிதா உங்களை குறித்து சொல்வது, அதை விட நீங்கள் விசேஷமானவர்கள். ஒரு பூவை பார்க்குறோம், அழகா இருக்கு, போய் அதை பறிக்கிறோம், அந்த மலருக்கே அழகை கொடுத்தவர் என் ஆண்டவராய் இருப்பாரானால் அதை விட நீங்களும் நானும் விசேஷித்தமான. அந்த மலர் காலையிலே தோன்றி மாலையிலே மடிந்து போகிற, வாடி போகிற மலருக்கே கத்தர் அவரோ கவனத்தை வைத்திருப்பாரானால் அதை விட விசேஷமானவர்களாய் வைத்திருக்கிற உங்கள் மேலோ என் மேலோ கத்தர் விசாரணை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அந்த மலர்களை, பறவைகளை, காட்டு புஷ்பங்களை கவனிப்பதை காட்டிலும் நான் உங்களை அதிக விசேஷத்தோடு கவனிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஏன் ஆண்டவர் கடமைப்பட்டவர்? அவருடைய சாயலிலே நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டவர்கள். நம்முடைய மனதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படி ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் என்பதினாலே உணவு, உடை, உறைவிடம் கொடுக்கிற பொறுப்பு எனக்கு உண்டு. ராமன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. உங்களை படைத்த நான் என்னுடைய குமாரனுடைய சாயலிலே, அல்லது என்னுடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தி கிரயத்திற்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உங்களை வாங்கி இருக்கிறேன். அவர் மேலும் ஆண்டவர் சொல்றாரு, உடலை விட உணவு முக்கியம், உணவை விட ஜீவன் முக்கியம். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் உடலுக்கு தேவையானதை பாரமாக்குகிறீர்கள், நான் சொல்வதோ முக்கியமானது ஜீவன். ராமன் சொல்லுங்களேன், அந்த ஜீவன் இருக்கிறதே, அந்த ஆவிக்குரிய ஜீவன் இருக்கிறதே, அதுதான் முக்கியம். ஆகவே மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியத்திலே முதலிடம் கொடுத்தால் உணவு, உடை, மற்ற எல்லாம் அதன் பின்விளைவாக வரும். ஆகவே தான் வேதவசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப முக்கியமானது ஆவிக்குரிய வாழ்க்கை.
அதற்கு தேவையானதை முன்னுரிமைப்படுத்தினால் இவெல்லாம் உங்களுக்கு இலவசம். ராமேன்னு சொல்லுங்களேன். ஆவிக்குரிய வாழ்வில் எது நமக்கு ரொம்ப முக்கியமானதோ, எது தேவையானதோ, அதற்கு நாம் முதலிடம் கொடுத்து அதை நாம் முன்னுரிமைப்படுத்தினால் இந்த உணவு, உடை, உறைவிடம் எல்லாம் உனக்கு தானாக நான் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியமானவைகள் அதுவல்ல என்கிற எண்ணத்தை கர்த்தர் மாற்ற சொல்லுகிறார். நம்ம முக்கியமா உணவு, உடை, உறைவிடம், இதை முக்கியமான இன்றைக்கு மனிதர் என்ன பண்ணுகிறோம், நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த எண்ணத்தை மாற்று, அந்த எண்ணத்தை மாற்று, நான் உனக்கு முக்கியமானவனாக மாற வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு மிக முக்கியமானவராக, முதலிடத்திலே உள்ளவராக மாற்ற வேண்டுமா, மாற்றுவோமானால் இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சம்பாதிக்க பலன் தருபவர் நம்முடைய தேவன். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், என்ன தெரியுமா நினைக்கிறோம், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, அதனால நான் வேலை செய்கிறேன், அதனால நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, சம்பாதிக்க நீ வேலை செய்யவோ, வியாபாரம் செய்யவோ, தொழில் செய்யவோ, எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் தான் பலன் தருகிறார். ஒரே ஒரு நரம்பு மாத்திர சுளுக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போட்ட பிளான் எல்லாம் அவ்வளோதான், நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணிடும், எல்லாம் முறிஞ்சு போயிடும். அப்போ பலன் தருபவர் நம்முடைய தேவன். அது மாத்திரம் நம்ம பிரயாசப்படுகிறோமே, பயிர் செய்கிறோம், விவசாயி பயிர் செய்கிறான், விளைச்சலை விளைய செய்கிறவர் ஆண்டவர். நாம் பிரயாசப்படுகிறோம், வேலை செய்கிறோம், நமக்கு அரசாங்கத்திலிருந்தோ, ஒரு மேலே இருக்க அதிகாரிகளிடத்திலிருந்தோ, அல்லது வேலை செய்கிற எஜமானிடத்திலிருந்தோ நமக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்க வைக்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. நீர்தான் அதை பேணி காக்க எனக்கு கிருபை தருகிறவரும் நீர்தான். பலன் கொடுப்பவர் அவர்தான், நம்முடைய கைக்கு ஏற்ற விளைச்சலை கொடுப்பவரும் அவர்தான். ஆண்டவர் தந்ததை பேணி காத்து பராமரிக்க கிருபை தருகிறவரும் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் நானது நம்முடைய இந்த மாலை வேளையிலே இங்கே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மனதிலே மிக முக்கியமானதாய் நாம் நினைக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவதற்கு முதலிடம் கொடுக்க எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே இன்னையிலிருந்து உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுவதற்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன். நான் முதலிடம் கொடுக்கும்போது ஆண்டவரே இன்னைக்கு நான் கவலைப்படுறேனே, அதை எனக்கு நீ சேர்த்து கொடுக்கிற தேவன். உணவு, உறைவிடம், உடை எல்லாத்துக்காக நான் கவலைப்படுறேன் ஆண்டவர். அதற்காக நீ கவலைப்பட அவசியம் இல்லை. முதலாவது என்னை நீ கனம் பண்ணு, என்னுடைய ராஜ்யத்தை, என்னுடைய நீதியை நீ தேடுவாயானால் இதெல்லாம் என்ன பண்ணும், உனக்கு கூட வரும். என்னை படைத்த தேவன், என்னைக்கு என்னை விலைக்கு வாங்கின என்னுடைய பரம பிதா, நீர் அக்கறை உள்ளவர். உன் பிள்ளையான என் மேல் உமக்கு ரெண்டு மடங்கு அக்கறை உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய பிள்ளையா இருக்கிற நம்மேல மற்ற எல்லாவற்றை பார்க்கலோ ரெண்டு மடங்கு நம்மேல அக்கறை உள்ளவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதிக கவலையும் கரிசனையும் நம்மேல உள்ள கர்த்தர். உணவு, உடை, அவசியம், இதைவிட முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்வு நமக்கு மிக 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 அவசியமானது. அதை நாம் முன்னுரிமைப்படுத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது காரியம், ஒன்று சாமுவேல் 10:2, 1 சாமுவேல் 10:2. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது, பெனியமீன் எல்லையாகிய செல்சாக்கில் ராகேலின் கல்லறையில் ரெண்டு மனுஷரை காண்பாய், அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடி போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். நல்ல கவனிங்க, இதுவும் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே வரக்கூடும். வீட்டில் இருந்த கழுதை தொலைந்து போன போது தன் மகனாகிய சவுலை தகப்பன் அழைத்து
நீ போய் கழுதையை தேடி வா என்று சொல்லி அனுப்புகிறான். தேட போனவன் மூணு நாள் ஆயிற்று, ஒரு செய்தியும் தெரியவில்லை. என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. தகப்பன் இப்பொழுது கழுதையின் மேல் உள்ள கவலையை விட்டு விட்டான். ஏனென்று சொன்னால் கவலையை விட மகன் ரொம்ப முக்கியம். அப்ப கழுத மேல இருந்த கவலையை விட்டுட்டு இப்ப தேட போன மகன் எங்கே இருக்கிறான், அவனுக்கு என்ன ஆயிற்று எனக்கு தெரியவில்லை, அது அவனுக்கு கவலையாய் மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் இப்படி ஒரு கவலை உண்டு. ஏதோ ஒரு சூழ்நிலை எண்ணத்தை, தேடுதலை ஆரம்பித்து வைக்கிறது. அது தொடர்புடைய இன்னொன்று வந்து என்ன பண்ணுகிறது, முன்பு இருந்ததை விட அதிக கவலையை நம்முடைய வாழ்விலே தோற்றுவிக்கிறது. சொல்லும் போதே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஒன்று வந்து அடுத்து அது தொடர்புடைய இன்னொரு காரியம் வந்து கவலையாக என்னுடைய வாழ்க்கையில் என்னை இருக்கிறது. அது தொடர்புடைய வேறொன்று வந்து என்னை அதிக கவலையாக மாற்றுகிறது என்று சொன்னால், இந்த மாலை வேளையில் கர்த்தர் அப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும் சங்கிலி தொடர் போல மாறி மாறி வேதனை அழுத்தமாகி பாரப்படுத்துகிற கவலை இருந்தால் அவர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அப்படிப்பட்ட தொடர் சங்கிலி கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். சாமுவேல் சவுலை அழைத்து சொல்லுகிறார், நீ நடந்து போகும்போது ரெண்டு மனிதரை சந்திப்பாய், அவர்கள் சொல்வார்கள் தகப்பன் கழுதியை விட்டு உன்மேல் கவலையாய் இருக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த வேளையும் தீர்த்து வைக்க தேவன் ஏற்கனவே பரிகாரத்தை செய்திருக்கிறார். நீங்க ரெண்டு சாமுவேல வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி, சவுலும் யோனத்தானும் மரித்து போகிறார்கள். தன் சிநேகிதன் யோனத்தான் மரித்ததை கேட்ட தாவீதனுடைய உள்ளத்தில் கவலையாக அது தாவீதை அழுத்துகிறது. ரெண்டு பேரும் வீரர்களாய் இருந்தவர்கள். மரணத்தை குறித்து கேள்விப்பட்டு தாவீது என்ன பண்ணுகிறான், புலம்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நியாயமான ஒன்றுதான், ஏன்னா ரொம்ப நெருக்கமானவன், நண்பன். அவன் மரித்து விட்டான் என்கிற செய்தி தாவீதுக்கு ஒரு கவலையாக இருக்கிறது. ஆனால் கொஞ்ச நாட்களிலே நிலைமை மாறி தாவீது ராஜாவாக மாறுகிறான். தாவீதின் தலைவதியாய் யோவாப் ஒரு தவறு செய்து விடுகிறான். அவனுடைய சகோதரன் அப்னேர் என்பவன் யோவாபின் சகோதரனை கொலை செய்து விடுகிறான். இதை தாவீதின் காதுகள் கேட்கிறது. அவனுக்கு கவலை வருகிறது. ஒன்று போனது என்று நினைத்தால் வேறு ஒன்று எனக்கு மறுபடியும் முளைக்கிறதே என்று சொல்லி தாவீது பார்க்கிறான். அந்த அப்னேர் தாவீதின் பக்கம் சேர்ந்து சவுலின் பக்கம் இருந்த அவன் தாவீதிற்கு அனுகூலமாய் வந்தபோது தாவீதின் படைத்தலைவனாகிய யோவாப் அப்னேரை கொலை செய்கிறான். இதை தாவீது கேட்டபோது தாவீதின் சொல்லுகிறான், நான் பலனற்றவன் ஆகிறேன், ஒன்றன் பின் ஒன்றாக என்னை வருத்தப்படுத்துகிற, என்னை பாரப்படுத்துகிற, என்னை கவலை அடைய செய்கிற சூழ்நிலையாய் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறதே என்று கவலைப்படுகிறான். அப்பொழுது 2 சாமுவேல் 3:39 2 சாமுவேல் 3:39 நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் ஒன்றன் பின் ஒன்றாக கவலையாக வந்தாலும் கர்த்தர் இதை பொறுப்பெடுப்பாராக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவ்விதமாகவே தேவன் பொறுப்பெடுத்தார். இந்த தொடர் சங்கிலி போன்ற கவலையை தன்மேல் தாவீது போட்டுக்கொண்டு அழுத்தமாக ஆக்கி செயல்படாமல் இருப்பதற்கு பதில் கர்த்தர் மேல் அந்த காரியத்தை தாவீது வைத்த பொழுது அத்தனை பிரச்சனைகளையும் தலையெடுக்காமல் என் ஆண்டவர் தவிடுபொடி ஆக்கினார். அல்லேலூயா.
நிரந்தரமாக தீக்கி நீக்கினார். அதே ஆண்டவர் இன்றும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த மாலை வேளை அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர். ரெண்டு சாமுவேல் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தாவீது ராஜாவாக இருக்கிறார், எல்லாம் சீராக இருக்கிறது. அந்த நேரத்தில் சொந்த பிள்ளையாகிய அப்சலோம் விருந்துக்கு அழைப்பது போல ராஜகுமாரனை அழைத்து என்ன பண்ணுகிறான், கொலை செய்கிறான். இது தாவீதின் மனதிலே மிகப்பெரிய கவலையை கொண்டு வந்தது. என் பிள்ளை எல்லா பிள்ளைகளையும் அழித்தது என்ற கவலை அவனை வாட்டினது. கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அப்சலோம் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அனுமதி கேட்கிறான். தாவீதின் இடத்துல அனுமதி கொடுத்தால் அதை தொடர்ந்து அப்சலோமின் மனதில் இருந்த தீய திட்டம் என்ன பண்ணுகிறது, வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தன்னை ராஜாவாக்குகிறான். தாவீதிற்கு முக்கிய துணையாய் இருந்த அகித்தாப்பேல் அப்சலோமின் பக்கம் அவன் சேருகிறான். சேனை அப்சலோமின் பக்கம் போகிறது. ஒரு கவலை பிரச்சனை தொடர்ந்து நாட்கள் இடைவெளி வந்தபோது அடுத்த பிரச்சனையை கொண்டு வருகிறது. இவையெல்லாம் வந்தபோது தாவீது கொஞ்சம் கலங்கினான், அழுதான். ஆனால் அதே நேரத்தில் உண்மையான எண்ணம் வந்தது. நாலாவது சங்கீதம் மூணாவது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். தாவீது சொல்கிறான், இந்த சூழ்நிலையில பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அவன் மனதில் வரும் தொடர் சங்கிலி போன்றவைகளை நான் சுமக்க அவசியமில்லை. ஆண்டவர் மேல் மெய் பக்தி உண்டு, அவர் என்னை அறிந்திருக்கிறார். நான் அவருக்கு சொல்லும்போது, நான் அவரை கூப்பிடுகையில் என் ஆண்டவர் என்னை கேட்பார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? நான் உண்மையாய் கர்த்தர் மேல பக்தி உள்ளவனா நான் நடந்தால், நான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் என் பக்கத்தில் வருவார். நான் கூப்பிடும் பொழுது என் சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுப்பார். கர்த்தர் மேலே அதை வைத்தார். அவர் வேதனைக்கும் தேசம் துண்டாடப்படுவதற்கும் காரணமாயிருந்த அப்சலோமை நிரந்தரமாக என் ஆண்டவர் நீக்கினார். அல்லேலூயா. அப்படி இருந்தால் இந்த நாளில் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனை கவலையை கொண்டு வருகிற காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்களா? நிரந்தரமான தீர்வு கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அப்சலோமே தேசம் துண்டாடப்படுவதற்கு இடம் கொடாமல் தாவீதையும் வேதனை படுத்தி கொண்டிருந்த அப்சலோமை நிரந்தரமாக நீக்கினவர் இன்றைக்கு மாலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொன்றாக என்னை அழுத்துகிறதே, என்னை வேதனைப்படுத்துகிறதே என்று சொல்லி கவலையோடு கூட இந்த மாலை வேளையில் வந்திருந்தால் அந்த பிரச்சனையை கர்த்தர் சமூகத்தில் வைங்க. அந்த ஒன்றன் பின் ஒன்றாக வந்து உங்களை பாரப்படுத்துகிறதே, அதை கர்த்தருடைய பிரசன்னத்தில் வையுங்கள். அவரிடத்தில் நிரந்தர பதிகாரம் உண்டு, நிரந்தர விடுதலை உண்டு. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி இந்த மாலை வேளையில் வேதத்திலிருந்து 3 கவலைகளை குறித்து ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக கவலை வந்து கொண்டே இருக்கா, அந்த கவலைகளுக்கு பரிகாரம் இயேசுவின் இடத்துல மாத்திரம்தான். ஒன்று போனால் இன்னொன்று, அது தொடர்புடைய இன்னொன்று வந்து என்னை வேதனைப்படுத்துகிறது, என்னை துக்கப்படுத்துகிறது, என்னை செயலிழக்க பண்ணுகிறது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை தூக்கி கர்த்தர் சமூகத்தில் வைங்க. அவருக்கு முன்பாக நீங்கள் பக்தி உள்ளவங்களா நடந்தா கர்த்தர் நீங்கள் கூப்பிடும்போது பக்கத்தில் வருவார். உங்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். எது உங்களை தொடர்ச்சியா அல்லது யார் உங்களை தொடர்ச்சியா வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் நிரந்தரமாக அகற்றி போடுவார். அது மாத்திரமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால் முக்கியமானது ஆவிக்குரிய காரியம். மற்ற காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு கலங்கி பாரப்பட்டு என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ
எது நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நீங்கள் நினைத்தால் உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் மேல அதை வைத்து விடுங்கள். ஆண்டவர் அதற்குத்தான் ஒரு சின்ன ஆலோசனையை கொடுக்கிறார். என் சாயலில் நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள். நான் உங்க மேல பரமப்பிதா, நான் ரெண்டு மடங்கு பொறுப்புள்ளவனா இருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்வதை நான் செய்ய விரும்புகிறேன். ஜீவன் ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குரிய காரியத்திற்கு நீங்க முதலிடம் கொடுத்தால் நீங்க கவலைப்படுறீங்களே, உணவு உடை உறைவிடம் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு உரிமைப்படுத்தி தருகிறேன். என்னை முன்னுரிமைப்படுத்தினால் இவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கிறேன். இவைகள் உபரியாய் உங்களுக்கு கிடைப்பவைகள் முதன்மையானவைகள் அல்ல என்கிற எண்ணத்தை இந்த காலை வேளையிலே கர்த்தர், மாலை வேளையிலே கர்த்தர் அதை வைக்க விரும்புகிறார். சம்பாதிக்க பலன் தருபவர், விளைச்சலை கொடுப்பவர், அதை பேணி பாதுகாக்க கிருபை தருகிறவர். ஆகவே இந்த மாலை வேளையிலப்பா நாங்கள் மனதிலே நினைக்க வேண்டிய முக்கியமான காரியம், தேவராஜ்யத்தையும் நீதியும் தேடுவதற்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. வேதத்திலிருந்து ஆண்டவரே கவலை எதற்காக கவலை என்பதை குறித்து எங்களுக்கு இந்த நாளிலே நீர் காண்பித்து கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் தேவையில்லாமல் கவலைப்பட்டு பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைகளை எல்லாம் உங்கள் மேலே வச்சு வைக்க விரும்புகிறேன். பரிகாரத்தை நீர் வைத்திருக்கிறேன். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேட சொல்லுகிறேன். அவருக்கு பின்பு நாங்கள் இன்றைக்கு கவலைப்படுகிற காரியங்களை எல்லாம் உபரியாக உங்களுக்கு வருபவைகள், அதில் அவைகள் முதலிடமானவைகள் அல்ல. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மிக முக்கியமானது என்பதை இந்த காலிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அன்றுவரே உணவு உடை உறைவிடத்துக்காக நாங்கள் கவலைப்படாமல் அன்றுவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகளை நீர் கூட்டி தருகிற தேவனாய் இருக்கிறீர். அந்த எண்ணத்தை நாங்கள் மனதிலே வைக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தால் இடைகட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.